Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் தான். அதுக்கு ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாம்ன்றத பாத்துருவோம். வாங்க, இப்போ அடுப்பில் வந்து நான் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காய விட்டு இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இது கூட கருவேப்பில்லை ஒரு 7 பூண்டு பல் பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிட்டு தல் நல்லா தட்டி எடுத்து ஆட் பண்ணிடுறேன். இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாவை கிள்ளி இதோடு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு சேர்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட நான் முருங்கைக்காயை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். இதில் வந்து நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். முதலேயே வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டோம்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிடும். அதனால் முருங்கைக்காய் வந்து பாதி அளவுக்கு நல்லா குக் ஆக விட்டு கத்திரிக்காய் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கட்டும். இந்த டைமில் வந்து நம்ம இந்த கத்திரிக்காயும் இதோட பிழிஞ்சு ஆட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் மிளகாய் தூள் ஆட் பண்ணி தான் செய்வோம். இது மாதிரி காஞ்ச மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணுறப்போ அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குழையவும் கூடாது, வேகாமலும் இருக்கக்கூடாது. கரெக்டான அந்த பதம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ திரும்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் துருவி வச்சுருக்க தேங்காய் இதோடு ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஆட் பண்ணுறப்ப இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப தூக்கலாக இருக்கும். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விடலாம். அந்த தேங்காயில் இருக்க அந்த ஈர சத்து எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது 1 நிமிஷம் போல் இது இப்படியே இருக்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவு தான், ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.